காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தல் வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அண்மையில் விலகினார் குலாம் நபி ஆசாத்தின் முடிவை ஆதரிக்கும் வகையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் திருமதி காந்தி திரு ராகுல்காந்தி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர் இதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி நடத்தவும் உட்கட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை அக்டோபர் தேதி நடத்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் கட்சியிலிருந்து விலகிய தலைவர்களுக்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன